பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தின் போதைய தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் என்று வர்ணிக்கப்படும் தியாகராஜ பாகவதரின் வீடு இதுதான். இவரை MKT என்றும் அழைப்பர். மாயவரம் கிருஷ்ணசாமி தியாகராஜ பாகவதர் என்பதன் சுருக்கமே MKT. வெள்ளையர்கால தமிழ் சினிமாவில் கோலோச்சி வந்த இந்த MK தியாகராஜ பாகவதர் திருச்சியில் இந்த பிரம்மாண்ட அரண்மனையை கட்டி வாழ்ந்திருக்கிறார். அக்காலத்தைச் சேர்ந்த இந்த வீட்டின் பிரம்மாண்டமும் கலைநுட்பமும் ஆச்சரியப்படுத்துகிறது. வீட்டின் முன்பக்கத்தையும் சைடிலும் உங்களுக்கு நன்றாக காட்டிவிட்டு உள்ளே சென்றும் சுற்றி காட்டுகிறேன், பாருங்கள். 1910 மயிலாடுதுறையில் பிறந்த பாகவதர் 10 வயதிலேயே பள்ளி படிப்பை உதறிவிட்டு கர்நாடக சங்கீதம் கற்க ஆரம்பித்தார். அப்படியே மேடை நாடகங்களிலும் நடித்து வந்த சூப்பர் ஸ்டார் MK தியாகராஜ பாகவதர் 1934 பவளக்கொடி என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார். அவரது இந்த முதல் படமே அபார வெற்றி. இவர் நடிக்கும் படங்கள் எல்லாம் வெற்றி மேல் வெற்றி, அபார வெற்றி என்று தொடர்ந்தது. இவர் நடிக்கும் படங்களில் இவரே பாடுவார். சில படங்களுக்கு இவரே தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கிறார். 1944 இவர் நடிப்பில் வெளியான ஹரிதாஸ் என்ற திரைப்படம் சென்னை பிராட்வே தியேட்டரில் தொடர்ந்து 3 வருடம் ஓடியது. இந்த ஹரிதாஸ் திரைப்படம் மாபெரும் வெற்றியடைந்தாலும் இந்த திரைப்படம் வெளியான அதே வருடம் பாகவதருக்கு கடுமையான சோதனையும் காத்திருந்தது. சினிமா பத்திரிகை ஒன்றை தொடங்கி சினிமா நடிகர்களை கடுமையாக விமர்சித்து வந்த லக்ஷ்மி காந்தன் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கில் MK தியாகராஜ பாகவதரையும் NS கிருஷ்ணனையும் ஒரு இயக்குநரையும் போலீசார் கைது செய்தனர். 3 வருட காலம் கடுமையான சிறைவாசம் அனுபவித்த MK தியாகராஜ பாகவதர் 1947 வெள்ளையனிடமிருந்து இந்தியா விடுதலை பெற்ற அந்த ஆண்டில் சிறையிலிருந்து விடுதலை பெற்றார். குற்றச்சம்பவத்தில் இவருக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்று சொல்லி நீதிமன்றம் இவரை விடுவித்தது. அவர் சிறையில் அடைபட்டிருந்த அந்த காலத்தில் சட்ட போராட்டங்களுக்காக தன் சொத்துக்களையெல்லாம் இழந்தார். நீங்கள் வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, இந்த மாளிகை கூட அவரது கையை விட்டு போனது. இந்த வீடு மட்டுமல்ல, திருச்சி சங்கிலியாண்டபுரத்திலும் அவருக்கு சில வீடுகள் இருந்தன. இந்த மாளிகையை விற்றுவிட்டதால் சங்கிலியாண்டபுரத்தில் இருக்கும் வீட்டில்தான் அவரது கடைசி காலம் கழிந்தது. சங்கிலியாண்டபுரத்தில் இருக்கும் அந்த வீடுகளையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட இருக்கிறேன். தியாகராஜ பாகவதர் சிறை செல்லும் வரை அவர் நடித்த படங்கள் எல்லாம் மெகா ஹிட்டானது. குற்றமற்றவர் என நிரூபித்து அவர் சிறையிலிருந்து வெளியே வந்து சில படங்களில் நடித்தார். அப்படங்கள் எதுவும் சரியாக ஓடவில்லை. ஆகவே மீண்டும் மேடை கச்சேரிகளில் பாட ஆரம்பித்தார். ஆனால் அந்த கச்சேரிகளுக்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு இருந்தது. பாகவதர் தன்னுடைய வாழ்நாளில் நடித்த படங்கள் வெறும் 14 தான். அவற்றில் 10 படங்கள் அபார வெற்றி பெற்றவை. சிறையிலிருந்து வெளியே வந்த பின்பு இவரது உடல்நிலையும் மோசமானது. உடல்நிலை மோசமான அந்த நிலையிலும் கோயில் கோயிலாக சென்று வந்தார். பல்வேறு ஆலயங்களுக்கு சென்று தெய்வங்களை வணங்குவது, பக்தி பாடல்களை பாடுவது என்று இவரது இறுதி நாட்கள் கழிந்தன. புட்டபர்த்தி சாய்பாபாவை கூட நேரில் சென்று தரிசித்து விட்டு வந்தார். நீரிழிவு மற்றும் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்த பாகவதர் சென்னை அரசு பொது மருத்துவமனையில் 1959 காலமானார். இப்புவியில் வெறும் 49 ஆண்டுகளே வாழ்ந்திருந்தாலும் பெரும் புகழையும் பெரும் வீழ்ச்சியையும் சந்தித்தவர். இவர் பிறந்தது மயிலாடுதுறை என்றாலும் வளர்ந்தது எல்லாம் திருச்சியில்தான். பாகவதரின் தந்தை கிருஷ்ணசாமி ஆச்சாரி ஒரு நகை தொழிலாளி ஆவார். பாகவதர் சிறு வயதாக இருக்கும்போதே குடும்பத்தோடு திருச்சிக்கு இடம்பெயர்ந்து விட்டனர். திருச்சி சங்கிலியாண்டபுரம் பகுதிதான் இவர் வாழ்ந்து மறைந்த பகுதி என்று சொல்லலாம். பாகவதருக்கு கமலம் ராஜம் என்று 2 மனைவிகள் இருந்தனர். திரைப்பட நடிகர், பாடகர், தயாரிப்பாளர் என்று மட்டும் இல்லாமல் புது வாழ்வு என்ற திரைப்படத்தை இயக்கி இயக்குனர் அந்தஸ்தையும் பெற்றவர் பாகவதர். பாகவதர் காலத்திலேயே விற்கப்பட்ட இந்த மாளிகை பல்வேறு கை மாறி தற்பொழுது பக்கத்தில் இருக்கும் ஒரு தனியார் மருத்துவமனையின் மருந்து குடோனாக செயல்பட்டு வருகிறது. திருச்சி சங்கிலியாண்டபுரத்தில் இருக்கும் அவரது மற்ற வீடுகளை பார்க்கலாம் வாங்க. இங்குள்ள கிருஷ்ணர் கோயில் பக்கத்தில் அவரது வீடுகள் அமைந்திருக்கின்றன. தன் வாழ்நாளில் சத்தமே இல்லாமல் பலருக்கும் உதவி செய்தவர் தியாகராஜ பாகவதர். அவ்வப்போது கச்சேரிகள் நடத்தி பணம் திரட்டி பல்வேறு நல்ல காரியங்களுக்கு உபயோகப்படுத்தியிருக்கிறார். இந்த ஆரஞ்சு நிறத்தில் இருக்கிறதல்லவா, இதுவும் பாகவதர் வீடுதான். பாகவதரின் இன்னொரு வீடு இது. இந்த வீட்டில்தான் அவரது கடைசி காலம் கழிந்திருக்கிறது. இந்த வீட்டை வாங்கியவர்கள் தற்பொழுது இதை புதுப்பித்து இருக்கிறார்கள். தியாகராஜ பாகவதரின் இன்னொரு வீடு இது. கிளி பச்சை நிறத்தில் இருக்கிறது பாருங்கள், இந்த வீடுதான். 2ம் உலகப்போர் நடந்து கொண்டிருந்த சமயம் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு நிதியுதவி தேவைப்பட்டது. பிரிட்டிஷ் அரசாங்கம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஆங்காங்கே கச்சேரிகளை நடத்தி பணம் வசூல் செய்து கொடுத்தார் பாகவதர்.
அதற்கு சன்மானமாக திவான் பகதூர் என்ற விருதை வழங்க முன்வந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். மனிதநேயத்தில் தான் உதவி செய்தேனே தவிர விருதுக்காக அல்ல என்று சொல்லி அதை வாங்க மறுத்துவிட்டார் தியாகராஜ பாகவதர். பாகவதரின் இன்னொரு வீடு இது. வெளியில் பார்க்க சாதாரணமாக இருந்தாலும் அந்த கால பாரம்பரியப்படி இந்த வீடுகள் மிக நீளமாக கட்டப்பட்டிருக்கின்றன. இந்த வீடு எவ்வளவு நீளமாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு உள்ளே சென்று காட்டுகிறேன் பாருங்கள். ஒரு வேதனையான உண்மை என்னவென்றால், இந்த வீடியோவில் நாம் பார்க்கும் வீடுகளில் ஒன்று கூட பாகவதரின் வாரிசுகள் வசம் இல்லை. பாகவதர் இருக்கும் காலத்திலேயே பெரும்பாலான சொத்துக்கள் சில வீடுகள் விற்கப்பட்டன. அவர் காலத்திற்கு பிறகு திருச்சியில் மீதமிருந்த சில வீடுகள் அவரது வாரிசுகளால் விற்கப்பட்டுவிட்டன. ஒரு வீடு எவ்வளவு நீளமாக இருக்கிறது பார்த்தீர்களா? இங்கு வசிப்பவர்களிடம் இன்னும் சில தகவல்களை கேட்டு பெறலாம். உங்கள் பேர் என்னண்ணா? என் பேர் மருதமுட்டு. என்னண்ணா? மருதமுட்டு. சரிண்ணா. அது பாகவதர் வாழ்ந்த வீடு எதுண்ணா? அவரோட சொந்த வீடெல்லாம் எதுண்ணா காட்டுங்க. எது காட்டுங்க, அப்படி கை காட்டுங்க. இந்த வீடு. அப்புறம் இந்த பக்கத்து வீடு. அது ப்ளூ கலர். ஆமாம், வேலை செஞ்சுருக்க வீடு. அப்புறம் இது இது எங்கள் சாமி வீடு. அவங்க வீடு தான். இது சாமி கும்பிடுவாங்க. வீடு தான் சாமி கும்பிடுவாங்க. அவங்க சாமி கும்பிட்றது. ஆமாம்மா, இந்த வீடு தான். அப்போ மொத்தம் மூணு வீடு இங்கே இருந்துருக்கு. ஆமாம், அண்ணன் அங்கிட்ட அந்த வீடு அவங்க வீடு தான். அந்த அந்த இதை தாண்டி அந்த இது இருக்குல்ல, வண்டி இருக்குதுல்ல, இந்த ரோஸ் கலர் இருக்குல்ல, வாழ்க்கை இங்கே தான் இருக்குது. சென்னையில் ஒரு வீடு இல்லை. சென்னையில் அவங்க சொந்தக்காரங்க போல அவங்க தான் இருக்காங்க. ஆமாம், எந்த வீட்டில் வாழ்ந்தார் கடைசி காலத்தில்? இதுதான் அதிகமாக வாழ்ந்ததுதான். இந்த வீட்டில் தான் இருந்தார் அவர். ஆமாம். ஓகே. இப்போ புதுசாக இது இப்போ அவங்க வாரிசுகள்லாம் எங்கே இருக்காங்க? வாரிசு அவர் பையன் இறந்து போயிட்டார், பேரனை இறந்து போயிட்டாப்புல. அவங்க மருமகம் இருக்காங்க, மக பேத்தி இருக்காங்க. அவருடைய தம்பி எல்லாமே எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அவருடைய பையனுங்க தம்பி பையன்கள்லாம் இருக்காங்க. இங்கே இப்போ எதுவும் சொந்த வீடு இல்லை, எல்லாத்தையும் விற்றுட்டாங்களா? ஒன்றுங்க இந்த வீடும் நீங்கள் வாங்கிட்டீங்க? எல்லாருமே வாங்கிட்டாங்க. நான் 91 வாங்கிட்டேன். ஓகே. ஒன்றுக்கு அப்புறம் அந்த வீடு நான் தான் விட்டு, ரவீந்தர் பாவதர் பையன் விட்டா இருக்கும்போது. பாவதர் பையன் தான் அந்த வீடு, ரவீந்தர்னு பேர். அவர் அந்த வீடு விட்டார். அவர் இப்போ உங்கள் வாரிசுகள் இந்த வீட்டில் இருந்தாங்களா? வாரிசில் வாடகை கிட்ட வாடகை. நீங்கள் அவரோட சொந்தம் வருமானா? சொந்தம் இல்லை, ரொம்ப நம்ம மேல பாவதருடைய பையன் ரொம்ப நெருக்கமாக நம்ம கூட இருந்தார். ரொம்ப அன்யூனியமாக இருப்பார் நம்ம மேலே. அவரோட போட்டோ கூட நம்மகிட்ட இருக்குது. இந்த அண்ணன் கையை காட்டி கொண்டிருக்கிறார் அல்லவா, அவர்தான் பாகவதரின் மகன். முதல்ல என் பேர் செந்தில்குமார். நான் வந்து ஸ்கல்ப்சர், சிற்ப வேலை பார்க்குறோம். பாகவதர் வந்து இங்கே அந்த குளுமியானந்த சுவாமியின் மடாலயத்துக்கு வருவார். அங்கே வந்து தான் தேவாரந்த திருவாசகம்லாம் பாடி, கம்மி படங்கள் நடிச்சிருந்தாலும் நிறைய இறை வழிபாட்டில் நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார். பாகவதர் நகை தொழில் செய்யும் ஆச்சாரி சமூகத்தை சேர்ந்தவர், அதாவது விஸ்வகர்மா குலத்தை சார்ந்தவர். அச்சமூகத்தினர் இன்றளவும் பாகவதரை கொண்டாடி வருகின்றனர். தங்கள் சமூகத்தின் அடையாளமாக அவரை தூக்கி நிறுத்துகின்றனர். பொது தொண்டு, கலை மற்றும் ஆன்மீக சேவைக்காக ஜாதியை கடந்து தமிழர்களால் கொண்டாடப்பட வேண்டிய